பாசிட்டிவ் நெகட்டிவ்ன்ற மாதிரி தான் இந்த கம்பி இது நம்ம நடந்து போகும்போது ரெண்டு பேர் பறந்தாமல் வந்து வாட்டர் கிரவுண்ட் வாட்டர் நான் மெத்தடில் கிரியேட் பண்ணுவேன். இந்த மெத்தடில் இது ஒரு மெத்தடு, இது எப்படி டிவைன் பண்ணுறதுக்காக இப்போ காமிக்கிறேன். இப்போ இதனுடைய கம்பி ரெண்டுமே வந்து ரெண்டு ஒரு வாட்டி டிஸ்டன்ஸில் ஆட்டோமேட்டிக்காக அது நிற்கிது. இப்போ இது ஏற்கனவே இருக்கக்கூடிய இது இருக்கக்கூடிய பாயிண்ட்டு. இப்போ அந்த பாயிண்ட் இருக்கிறது வந்து ஆட்டோமேட்டிக் நீங்கள் பாருங்கள், ரெண்டும் இணையக்கூடிய இது இருக்குது. இது வந்து லேட்டாக இந்த இடத்த பொறுத்தவரை லேட்டாக ஜாயின் பண்ணுது. இந்த இடத்துல வந்து ஈல்டு வந்து சுமாராக இருக்குது ஏற்கனவே. இதை காட்டில் இப்போ இதே இது அதே இது கொஞ்சம் தான் தள்ளியிருக்கேன் ஒரு அடி இதில் வித்தியாசத்தில். இப்போ பாருங்கள் இப்போ இதன் வேகம் வந்து அதிகமாக இருக்குது. இப்போ இந்த இடத்த பொறுத்தவரை நம்ம தேடி கண்டுபிடிச்சோம்னாக்கும் இந்த இடத்துல பிறந்தோம்னாக்கா அதே போல இதோட ஈல்டு வந்து அதிகமாக இருக்கும்னு சொல்லிக்கிறேன். இது ஒரு மெத்தடு. அடுத்து இன்னொரு மெத்தடை சொல்கிறேன். தண்ணி அதிகமாக இருக்க இடங்களில் வந்து இப்படி கொண்டு வர ஆட்டோமேட்டிக்காக இது வந்து போஸ்ட் அதிகமாக இருக்கும். அப்போ வந்து தேங்காய் வந்து ஊற்றி இப்படி எடுத்துடும். இது ஒரு மெத்தட். கொஞ்சம் சத்தமா பேசுங்க சார். அடுத்த மெத்தட் வந்து ப்ராப்பர் செம்பிளே வந்து தண்ணி இதுல தண்ணி ஃபுல்லா இருக்கு. இதை நான் ஆட்டோமேட்டிக்கா நான் கொண்டு வரேன். அந்த போர்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லி அந்த இடத்துல இருக்க தண்ணி அந்த இடத்துக்கு வரும்போது இப்போ ஏற்கனவே இந்த போர் இருக்கு. இந்த போர்னுடைய எஃபெக்ட் காட்டிலே இப்போ அடுத்து ஒரு அடி தள்ளுறேன். இந்த இது வந்து தண்ணி ஆட்டோமேட்டிக்கா செத்து ஆட்டோமேட்டிக்கா விழுந்துடும், கவுந்துடும். தண்ணியினுடைய போர்ஸ் அதிகமாக இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக கவுந்துடும். இப்போ நம்ம அதை செலக்ட் பண்ணோம்னாக்க இந்த இடம் செய்யலாம். இந்த இடத்துல வந்து போர் போட்டா நல்லா தண்ணி இருக்குன்னு சொல்றீங்க. தண்ணி கிடைக்கும். நீங்க இன்டராக்ட் பண்ணுங்க, நான் சொல்றேன். அடுத்த மெத்தடு வந்து இப்போ ஒரு பிளாஸ்டிக் பொருட்கள் அதில் கொஞ்சமான தண்ணி இருக்கு. இதை அப்படி நான் வச்சு கொண்டு வரேன். வரும்போது இதனுடைய தண்ணி இந்த போர்ஸ் இந்த குடத்தினுடைய எஃபெக்ட் எப்படி இருக்கும் சேஞ்ச் ஆகுதுன்னு பாருங்க. இப்போ தண்ணி இருக்கக்கூடிய பகுதியில் வரும்போது வந்து இந்த தண்ணி குடம் வந்து நல்லா ஆட கலந்து ஆரம்பிக்குது. இப்போ இது வந்து தண்ணி அதிகமாக இருக்க இடங்களில் இப்போ அதே இடத்துல வந்து தண்ணி இந்த குடத்தை விட்டு வெளியே வந்துடக்கூடிய காட்சியை பார்க்குறீங்க. இப்போ இந்த இடத்துல போட்டும்போது உங்களுக்கு ஈல்டு அதிகமாகவும் இருக்கும், உங்களுக்கு தண்ணி கிடைக்கக்கூடிய நல்ல வாய்ப்பு இருக்கு, எவ்வளோ அதிகமான ஈல்டு கிடைக்கும். இந்த மெத்தட் கண்டுபிடிச்சிடும். இதே மாதிரி அடுத்து இன்னொரு மெத்தட் இருக்கு. இதை வந்து நாங்க வச்சு பார்த்தோம்னா தண்ணி கிடைக்குமா சார்? இது வந்து என்னுடைய உடம்புல இருக்கக்கூடிய ஈர்ப்பு சக்தியில இருந்து இது வேலை செய்யுது. அதாவது பாடியில் இருக்கக்கூடிய எர்த் கனெக்டிவிட்டி மூலியமா தான் நாங்கள் அதை வந்து பார்த்து கொடுக்குறோம். அடுத்து வந்து இன்னொரு அனதர் மெத்தட் செயின். செயின் மெத்தட் இதில் வந்து இதில் வந்து மேக்னெட் இருக்கு. துணி கட் பண்ணுங்க, நான் மாற்றிக்கிறேன்.